அண்ணாமலையிடம் ஆதாரங்களை பெற நமது செய்தியாளர் ஆனந்தன் தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகம் சென்றுள்ளார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆனந்தன், தற்போது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நீங்க இருக்கீங்க, சரியாக எப்போது அண்ணாமலை அந்த ஆதாரங்களை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? பிரியதர்ஷினி, இந்த செய்தியாளர் சந்திப்பு மிகப்பெரிய சர்ச்சைக்குறியாக மாறியிருக்கிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை அவருக்கு சொல்லியிருந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை தருவதாக செய்தியாளர் மத்தியில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக புதிய தலைமை செய்தியாளருக்கு ஆதாரத்தை தருகிறேன், ஒளிபரப்ப தயாராக இருக்கிறீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். கண்டிப்பாக ஆதாரத்தை கொடுத்தால் ஒளிபரப்ப செய்ய தயாராக இருக்கிறோம் என்று செய்தியாளர் முரியசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக ஒரு வீடியோ ஆதாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இணைந்து, துணைத்தலைவர் இருக்கக்கூடிய திருப்பதி நாராயணன் அவர்களும் இணைந்து ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். அந்த வீடியோவில் குறிப்பாக அவர் சொல்லக்கூடியது, இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. செய்தி மூத்த கட்சியுடைய நிர்வாகிகளும் திருப்பதி நாராயணன் அவர்கள் புதிய தலைமையிடம் செய்தியாளர் சந்திப்பு புதிய தலைமையிடம் பங்கேற்று விவாதிக்க தயாராக இருப்பதாக அவர் வந்து குறிப்பிட்டார். இது தொடர்பாக நேரடியாக வந்து கேட்ட பொழுதும், அதே போல் அவரிடம் தொலைபேசியில் வந்து நேரிட்டு தொடர்பு கேட்ட பொழுதும் அவர் குறிப்பிட்டது, நாங்கள் உங்களிடம் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இல்லை, ஆதாரத்தை கொடுத்தால் நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கலாம், நேரடியாக விவாதத்தில் பங்கேற்கலாம், நீங்கள் சொன்ன டயத்தில் பங்கேற்கலாம் என்று நான் மீண்டும் குறிப்பிட்டேன். ஆனால் சந்திக்க தயாராக இல்லை. அவர் குறிப்பிட்டு சொல்வது, நீங்கள் ஆதாரத்தை வாங்கி நீங்கள் யார் அதை நிறைகுறைகளை தீர்மானிப்பது நீங்கள் யார் என்று அவர் வந்து குறிப்பிட்டார். நீங்கள் தான் குறிப்பிட்டீர்கள், நீங்கள் தான் தருவதாக கூறினீர்கள், அதைத்தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். செய்தியாளர் சந்திப்பில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது ஆதாரத்தை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டீர்கள். அந்த ஆதாரத்தை கொடுங்கள், நாளை நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் புதிய தலைமை தொலைக்காட்சியில் பங்கேற்கலாம், விவாதத்தில் பங்கேற்கலாம் என்று குறிப்பிட்டேன். அவர் தொலைபேசியை துண்டித்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன், இனியாவது அந்த ஆதாரத்தை கொடுத்தால் நாளை எங்களுடைய நிறுவனம் ஒளிபரப்ப செய்ய தயாராக இருப்பதாகவும் நம் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் நாளை வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. தற்போது வரை திருப்பதி நாராயணன் பேசும் பொழுது நாங்கள் தருவதாக இல்லை என்று ஒரு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவருடைய முயற்சித்து அவருடைய கேட்கறதுக்கான முயற்சி இது செய்வோம். பிரியதர்ஷினி, தற்போதைக்கு அந்த ஆதாரங்களை கொடுப்பதாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டதா சொன்னீங்க, அப்ப எப்போ அந்த ஆதாரத்தை வழங்குறதா பாரதிய ஜனதால இருந்து சொல்றாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து தெரிவித்தாங்க. அந்த செய்தியாளர் முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லாங்க. அந்த குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு சில ஆதாரத்தை வெளியிடுவதாக, ஆதாரத்தை வெளியிட தயாராக இருப்பதாக அவர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது செய்தியாளர் தரப்பில் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயங்கள், ஆதாரம் இருந்தால் கொடுங்க, ஒளிபரப்பு செய்ய தயாராக இருக்கின்றோ அந்த முறை கேட்கப்பட்டது. அதை தருவதாக கூறியிருந்தார்கள், ஆனால் தற்போது வரை தருவதாக தெரியவில்லை. நேரே பேசிய போதும் அவர்கள் வந்து தருவதாக உரிதாக தருவதாக நம் வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அவர் தருவதாக தெரியவில்லை. தற்போது வந்து இதற்கு அப்புறமாகவும் மீண்டும் தருவதற்கான அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒருவேளை தரும் பட்சத்தில் ஒளிபரப்பு செய்ய தயாராக இருக்கிறது புதிய தலைமுறை என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியதர்ஷினி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன். இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.